அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். திருமாறனுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றிகள். நீரின் மகிமை பத்தி கிளாஸ் எடுத்திருந்தீங்க, இந்த நீர் மந்திரமும் சொன்னீங்க. நான் பர்டிகுலரா எதுக்குன்னு நான் நீர் வச்சு வேணினதில்லை. நான் எஸ்டர்டே நைட் வந்து நான் வேணினேன். என் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 1 year 3 months ஆகுது. கிட்டத்தட்ட 2 to 3 months சரியா பால் குடிக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டா கொஞ்சமா சுத்தமாவே குடிக்கிறத விட்டுட்டான். என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் எஸ்டர்டே நைட்டு அந்த நீர் மந்திரத்தை சொல்லி ப்ரே பண்ணி அவ்வளோ தேங்க் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நல்லா பால் குடித்தான். ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நீருக்கு ரொம்ப நன்றி. திருவண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம என்னதான் பணம் காசு பெரிய லெவலில் சம்பாதிச்சாலும் இந்த மன நிம்மதி ஒரு ஒருத்தர்கிட்டையும் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு இடத்துலையும் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், பெரிய லெவலில் ஃபேம் கிடைச்சவங்களா இருக்கட்டும், எவ்வளோதான் இதுக்கப்புறம் பணத்தை இதுக்கப்புறம் சேர்த்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கூடிய லெவலில் பணம் சேர்த்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த மன நிம்மதி அப்படின்றது நிச்சயமாக சீர்குலைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்த, இந்த மன நிம்மதின்ற ஒரு விஷயத்த இழந்துடுறாங்க. ஏன்னா பல பேர் நம்ம மலேசியா சிங்கப்பூர் பல கண்ட்ரீஸில் போய் பார்க்கும்போது பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறவங்க கிட்ட மன நிம்மதின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கிடையாது. அப்போது சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு மன நிம்மதி இருக்கான்னா அவங்களுக்கும் கிடையாது. என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க. இது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம், இப்படி இருந்தால் தான் சந்தோஷம், இப்படி இல்லைன்னா எனக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு கூடிய அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்குள்ள ஸ்ட்ரெஸ்க்குள்ள உங்களை தள்ளிடுது. இன்னும் சில பேருக்கு அந்த ஒரு விஷயம் இல்லைனாலும், நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களோட இந்த மனம் சீர்குலைஞ்சு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் போய் இந்த உடம்பும் பாதிக்கப்படும். அப்போ மனம் பாதிக்கப்படும் போது உடல் பாதிக்கப்படுது, உடல் பாதிக்கப்படும் போது மனமும் பாதிக்கப்படுது. ரெண்டுத்துக்குமே வந்து இந்த இன்டர்லிங்க் இருக்குது. இப்போ மனம் பாதிக்கப்படுச்சுன்னா உடலில் ஒரு பிரச்சனை கொடுத்துருது. இப்போ உடலில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா மன ரீதியான ஒரு பிரச்சனை கொடுத்துருது. அப்போ ரெண்டுத்தையுமே இங்கே நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வருகின்ற இந்த செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு மட்டுமே இந்த அவேர்னஸ் இல்லாமல் தினமும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது நான் சுகமுடன் இருக்கிறேன்னா, ஒரு ஒரு நாளும் நான் சுகமுடன் வாழ்கிறேன்னா, நம்ம என்ன தான் வந்து பணம் காசு அடுத்து நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 10 crore பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே, அந்த 10 crore வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மன நிம்மதி இருக்குமா, இல்லை அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு மன நிம்மதி இருக்குமானு கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி அந்த விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த பணம் காசு சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ ஒரு 10 crore பணம் உங்களுக்கு ஒரு 1 month கழிச்சு வரப்போகுது, இல்லை 1 year கழிச்சு வரப்போகுது. ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த உடம்பு தகுதியாக இல்லைனும் போது நீங்கள் அதை எப்படி அனுபவிக்க முடியும்? மனதில் ஒரு தெம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எப்படி அனுபவிக்க முடியும்? 10 crore பணத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வந்துருமா? அந்த 10 crore பணம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் போது நான் இப்படிலாம் அனுபவிக்க போகிறேன்னு சொல்லுவேன். அந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. பட் அந்த ஒரு விஷயத்துக்காக ஓடி 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 உங்கள் உடம்பையும் கெடுத்துட்டு உங்கள் மனதையும் கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி அந்த பணம் வந்ததுக்கப்புறம் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ அன்றைய நாளில் மட்டுமே அந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேயில் மட்டுமே அந்த அவேர்னஸ் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த நேரமும் உங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். சுகமுடன் இருக்கிறன்னா, சந்தோஷமா இருக்கிறன்னா, மன நிம்மதியுடன் இருக்கிறன்னா அப்படின்னு கூடிய விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எவ்வளோதான் பணம் காசு சேர்த்தாலும் அந்த பணம் காசு நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லா வீடியோலையும் இதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம், கிளாஸ்லையும் இதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்றது, நம்மளோட லைஃபை எப்படி நம்மளோட லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணுறது, எப்படி சில விஷயங்களை ஹேபிட்டில் இருந்து எடுத்துகிட்டு சில விஷயங்களை ஹேபிட்ஸில் கொண்டு வர்றது அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பல டாஸ்க்ஸை கொடுத்துட்ருக்கோம். அந்த டாஸ்க் அவங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன், சில கழிவுகளை அவங்க வெளியெடுத்துட்டு சில நல் விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க. இந்த 21 நாள் ப்ராக்டிஸில் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்போது அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் போய்ட்டு www.amsource.com போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவங்க அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க, அவ்வளோ ஆன்சைட்டியில் இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த கிளாஸ் முடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, இந்த விஷயங்கள் மனதிலிருந்து எப்போ வெளியே போகுது அப்போ அந்த மன நிம்மதின்றது நிச்சயமாக ஏற்படுறது. ஸோ இந்த மன நிம்மதின்றது தான் மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டு. பணம் காசு சேர்ப்பதில் அந்த சந்தோஷம் கிடையாதுன்றதை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.